ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல சில காரியங்கள் தடங்கள், சில காரியங்கள்ல அமோகமான வெற்றிகள் உண்டு. தடங்கள் இருக்கிற காரியத்தை வருத்தப்படணும்னா வருஷப்பூரா வருத்தப்பட வேண்டிதான். எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது. ஒரு நபர், அவருக்கு வருமானம் இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கணும், குடும்பத்தாரோட சேர்ந்து வெளியூருக்கு போறார். அப்படி வெளியூருக்கு போய் அவருக்கு இருக்கிற நிலத்துல இப்படி தோன்றார். தோண்டின உடனே டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது, ஒரே சந்தோஷம், ஒரு கல் கிடைக்கிறது. அந்த கல் சிலையா கிடைக்கிறது. இந்த சிலை இது மிகப்பெரிய பல கோடிகள் போகும்னு ஊர் மக்கள்லாம் சொல்றாரு. எல்லாரும் ஒரே சந்தோஷத்தோட இருக்கா. இந்த மாதிரி உலகத்திலேயே கிட்டத்தட்ட 8 சிலை தான் இருக்கு. அதுல உனக்கு ஒரு சிலை கிடைச்சிட்டு, இது 7 சிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது, இதுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு சொன்னோடனே குடும்பத்தாரோட சந்தோஷமா விசேஷம் கொண்டாடுற. பணம் வந்தாலே சொந்த பந்தங்கள்லாம் வந்துருவா இல்லையா, நான் சொந்த பந்தங்கள்லாம் வந்து சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடும் பொழுது அந்த இடத்துல அந்த நபர் மட்டும் ரொம்ப வருத்தத்தோட இருக்கார். ஏன்பா வருத்தத்தோட இருக்குன்னு மாமனார் கேட்கிறார், மாமியார் கேட்கிறார். அந்த மனைவி வந்து கேட்கிறா, என்னங்க வருத்தப்படுறது, 1 கோடி ரூபா நமக்கு கிடைச்சாச்சு, நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கும், ஏன் வருத்தப்படுறேன்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். திருப்பியும் கேட்குறா அந்த அம்மா. இதுக்கு அவர் சொன்னார், இல்லை 8 சிலையில் 1 சிலை தான் கிடச்சிருக்கு, மீது 7 சிலை எங்கே இருக்கோன்னு நினச்சி வருத்தப்பட்டுருக்கேன்னார். இந்த மாதிரி இவ்வளோ பணம் வந்தாலும் கடைசியில் இல்லைங்கிற வருத்தத்தை அவர் வச்சுன்னு இருப்பார். அந்த மாதிரி ஏதேனும் காரியம் தடங்களான அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. நடந்த விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட்டேன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமோகமான தினமா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம். சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.